வணக்கம் இசை விரும்பிகளே, இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சச்சின் ஸ்ருதி கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஃபிலிப்ஸ் TDA1526 ஐசி போட்ட ஒரு வோல்டேஜ் கண்ட்ரோல் பேஸ்டபுள் போர்டு அல்லது டோன் கண்ட்ரோல் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த போர்டு. இந்த பேக்கிங் கூட என்ன வரும் அப்படின்னா, இந்த மெயின் போர்டு வித் ஆன்போர்டு வால்யூம் கண்ட்ரோலோட வந்துடும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா, அதனுடைய இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கான கனெக்டர்ஸ், ஒரு டூ பின் கனெக்டர் பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டு த்ரீ பின் கனெக்டர்ஸ் ஆர்எம்சி கனெக்டர்ஸ், ஒன்று ஆடியோ சிக்னல் இன்புட்டுக்காக, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ சிக்னல் அவுட்புட்டுக்காக. ஸோ மொத்தம் மூன்று கனெக்டர்ஸ் இருக்கக்கூடிய இந்த பஞ்ச் வந்துடும். ஸோ இதுதான் அந்த போர்டு. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஃபிலிப்ஸ் TDA1524A ஐசி போட்ட வோல்டேஜ் கண்ட்ரோல் பிடி பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த போர்டும் வந்து பார்த்திங்கன்னா TDA1526, இதுவும் வந்து ஒரு வோல்டேஜ் கண்ட்ரோல் பிடி தான். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிடி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் கண்ட்ரோல் பிடி, இது வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் கண்ட்ரோல் பிடி. அதாவது இந்த ஐசியினுடைய ஒரு சில பின்களுக்கு கொடுக்கக்கூடிய டிசி இன்புட் வோல்டேஜ் மூலிமா இதனுடைய பேஸ் அண்ட் ட்ரபிள் கண்ட்ரோல் ஆகும். அதுதான் வோல்டேஜ் கண்ட்ரோல் பிடி. ஃபிலிப்ஸ் 1524A-க்கும் 1526-க்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது, கிட்டத்தட்ட பார்க்க ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஐசி மட்டும்தான் வித்தியாசம். 1524A-வை விட இந்த 1526 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி வைஸ் பெட்டராக இருக்கும், ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி எல்லாமே சர்க்யூட்லாம் சேமாக தான் இருக்கும். கனெக்ஷன் எல்லாம் இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் போர்டில் உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ், இங்கே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்க்கான கண்ட்ரோல், இங்கே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ட்ரபிள்கான கண்ட்ரோல். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் ஆன்போர்ட்லேயே வந்துடுறதுனால நீங்கள் உங்களுடைய ஆம்பிளிஃபையர் கேபினட்டில் இருக்கக்கூடிய கோல்ஸில் மேட்ச் ஆனிச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வயரிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வயரிங் கம்மியாகும், அல்லது தேவைப்பட்டால் நீங்கள் ஹோல்ஸ் மிஸ்மேனேஜ் ஆனிச்சுன்னா ஹோல் போட்டுக்கலாம், அல்லது இந்த கண்ட்ரோல்ஸை டீசால்டர் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வயர் கூட போட்டுக்கலாம். ஸோ உங்களுடைய ஆம்பிளிஃபையர் கேபினட் டிசைனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த போர்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரிஜினல் ஆடியோ சரியாக இல்லை, அல்லது அதில் இருக்கக்கூடிய பேஸ் அண்ட் ட்ரபிள் நமக்கு பிடிச்ச மாதிரி இன்க்ரீஸ் அல்லது டிக்ரீஸ் பண்ணி கேட்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பேஸ் ட்ரபிள்ஸ் போர்டு அல்லது பேஸ் ட்ரபிள் சர்க்கியூட்டை யூஸ் பண்ணுவோம். இதை வந்து டோன் கண்ட்ரோல் சர்க்கியூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக டோன் கண்ட்ரோல் சர்க்கியூட்னு தான் சொல்லுவாங்க. நம்ம தான் பேஸ்க்கு கண்ட்ரோல் பண்ணுறோம், ட்ரிபிள் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறனால பேஸ் ட்ரபிள் அப்படிங்கிற இன்னொரு நேமும் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த போர்டினுடைய இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை இன்புட் இங்கே கொடுக்கணும். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சப்ளை டிசியில் தான் ஒர்க் ஆகும். 12 வோல்ட் சிங்கிள் சப்ளை டிசியிலேருந்து மேக்ஸிமம் 40 வோல்ட் சிங்கிள் சப்ளை டிசி வரைக்கும் நீங்கள் இன்புட்டாக கொடுக்கலாம். ஸோ இந்த டூ பின் கனெக்டரில் நீங்கள் அந்த ஆர்எம்சி கனெக்டரை யூஸ் பண்ணி சப்ளை இன்புட் கொடுத்துடலாம். ஆடியோ சிக்னல் இன்புட் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சேனல் இங்கேயும் கிரவுண்ட் இங்கேயும் ரைட் இங்கேயும் கனெக்ட் பண்ணணும், அதுவும் அந்த ஆர்எம்சி கனெக்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஆடியோ சிக்னல் இன்புட் இங்கே கொடுத்துடலாம். ஆடியோ சிக்னல் அவுட்புட் இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கலாம், லெஃப்ட்டு கிரவுண்டு ரைட்டு. அதே போல் ப்ளஸ்ஸும் மைனஸும் மாற்றிடாமல் ப்ராப்பராக கொடுங்க. ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் பூஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ வால்யூமில் கொஞ்சம் நல்ல ஹெவியான பேஸ் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நீங்கள் லிங்க் பண்ணி ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிக பேஸ் கிடைக்கும். அல்லது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இதை எடுத்து விட்டலாம். இதை ஒரு வயர் போட்டு ஒரு சுவிட்ச் போட்டு கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தேவைப்படும்போது நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லாத போது ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆடியோ சிக்னல் கெயின், கெயினை தேவைப்பட்டால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இங்கே ஒரு கெயின் கண்ட்ரோல் ப்ரீசெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்எம்டி காம்போனன்ட் சர்க்கியூட் தான், குவாலிட்டி பெர்ஃபெக்டாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் இந்த சர்க்கியூட் யூஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது 1524A யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டு நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இந்த போர்டு எந்தெந்த ஆம்பிளிஃபையருக்கெலாம் மேட்ச் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TDA7851L 4 சேனல் கார் ஆம்பிளிஃபையருக்கு ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா LM3886 ஹைஃபை ஹை குவாலிட்டி ஆம்பிளிஃபையர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்டுக்கும் இந்த ஒரு பேஸ்டபுள் போர்டு ரொம்ப பெர்ஃபெக்டான மேட்சிங்காக இருக்கும்.
மற்ற மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய நிறைய ஆம்ப்ளிஃபையர் போர்டுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, கெயின் தேவைப்பட்டால் நீங்கள் கெயினை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அப்புறம் பேஸ் அண்ட் ட்ரபிள் வோல்டேஜ் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும், நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி இந்த போர்டை டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையர் அல்லது மாஸ்வெட் ஆம்ப்ளிஃபையர் அல்லது வேறு ஏதாவது ஆம்ப்ளிஃபையர் போர்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டிடிஏ 7377 இருக்குது பார்த்தீங்களா, 12 வோல்ட் சிங்கிள் சப்ளை ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் போர்டு, அந்த போர்டுக்கும் இந்த பிடி ஒரு பெர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரிசல்ட் ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்து இதே போல் இன்னொரு ஒரு ப்ராடக்டோட வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.